Hi viewers, welcome to SCI Entertainment channel. இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஓஎஸ் போட கடைக்கு எடுத்துட்டு போவோம். அங்க போனா 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் ஆகும். 2 மணி நேரம் கழிச்சுவான்னு சொல்லிடுறாங்க. வீட்டிலேயே ஓஎஸ் போடுறதுக்கு ரொம்பலாம் தேவையில்லைங்க. வெறும் 4 GB பின்ட்ரைவும் ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். இனி வர வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓஎஸ் போடுறது எவ்வளோ சிம்பிள்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். Part 1 பென்ட்ரைவில் எப்படி ஓஎஸ்ஐ ஏற்றி பூட்டபுள் பென்ட்ரைவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஓஎஸோட ஐஎஸ்ஓ ஃபைலையும் கன்வெர்டரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒரு பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணி பென்ட்ரைவில் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யுமி சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம். பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷனில் சிங்கிள் விண்டோஸ் இன்ஸ்டாலரை செலக்ட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைலை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. செட்டப் சில ஆக்ஷன்ஸ் பண்ணும், அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நியர்லி 20 to 30 minutes ஆகும். ஸோ லேப்டாப் சார்ஜை செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நோவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செட்டப்பை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம அந்த பென்ட்ரைவை செக் பண்ணி பார்த்துருவோம். பென்ட்ரைவ் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளலாம் சில ஃபைல் இருக்கும். எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஓஎஸ் பென்ட்ரைவ் ரெடி ஆயிருச்சு. இதை யூஸ் பண்ணி ஓஎஸ் போடுறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Subscribe now and press the bell icon. Never miss an update.